ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் டூரிசம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணகிரி தமிழகத்தில் 30வது மாவட்டமாக 2024 ஆண்டு தர்மபுரியிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சு. இங்கு தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகள் பரவலாக பேசப்பட்டு வருது. இது பெங்களூரிலிருந்து 90 கிலோமீட்டரிலும், ஒசூரிலிருந்து 45 கிலோமீட்டரிலும், தர்மபுரியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட முக்கிய பயிர் மாங்கனி. மாம்பழம் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கிறது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் டன் மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்படுது. ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ணகிரியில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை அரசே நடத்துது. அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய பல வகையான மாம்பழங்களை காட்சிக்காக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ், அசோக் லைலாண்ட், டைட்டன், சிப்கார்ட் போன்ற பல தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய தொழில் நகரமான ஒசூரும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கே இருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டமும், தெற்கு பகுதியில் தருமபுரி மாவட்டமும், மேற்குல கர்நாடகாவும், வடக்குல ஆந்திராவும் அமைஞ்சிருக்கு. இயற்கை வளங்கள் நிறைஞ்சிருக்கும் எழில்மிகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கோவில்கள், அணைகள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், சுற்றுலா தலங்கள் என அனைத்து டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கேஆர்பி டேம். கிருஷ்ணகிரி அணை என அழைக்கப்படும் இந்த கேஆர்பி அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கியமான இந்த அணை கிருஷ்ணகிரியில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த அணையை 1958 கட்டி முடித்து திறந்து வைத்தார் அப்போதைய முதல்வரான கர்ம வீரர் காமராஜர் ஐயா. இதன் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 1666 மில்லியன் கன அடி. இந்த அணையோட உயரம் அடித்தளத்தில் இருந்து 96 அடியா இருக்கு. இந்த டேம்ல இருந்து கிடைக்கக்கூடிய நீரின் மூலமாக கிட்டத்தட்ட 9000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்கள் பயனடைஞ்சு வருது. இந்த அணையில 60 ஏக்கருக்கு ஒரு பூங்காவும் நிறுவியிருக்காங்க. ஒரு ஒன்டே குடும்பத்தோட போய் சுத்தி பார்த்துட்டு வர அளவுக்கு ரொம்பவே ஏற்ற இடமா இந்த கேஆர்பி டேம் இருக்கு. இங்க குழந்தைகளை கவரும் வண்ணம் சின்ன பார்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பார்க்ல ஒரு மான் பண்ணை அமைச்சும் பராமரிச்சுட்டு வர்றாங்க. இவை அனைத்தும் இந்த ஒரு இடத்தை ரொம்பவே அழகா மாத்திருக்கு. அதனால ஒரு நாளைக்கு எண்ணற்ற மக்கள் வந்து போகும் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமா இந்த கிருஷ்ணகிரி டேம் இருக்கு. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது தளி லேக் பார்க். கிருஷ்ணகிரியில இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒசூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், தேன்கனி கோட்டையில இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. கர்நாடகா மாவட்டத்தின் எல்லையில அமைஞ்சிருக்கக்கூடிய தளி முழுவதும் மலைக்குன்றுகளால சூழப்பட்டிருக்கு. இந்த பகுதி கடல் மட்டத்தில் இருந்து 1000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால வருஷம் முழுவதும் குளிர்ச்சியாவே இருக்கு. இதனாலேயே தளிய லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க எண்ணற்ற ஏரிகளும், மலைக்குன்றுகளும், அருவிகளும், பள்ளத்தாக்குகளும் காணப்படுது. ரொம்பவே அழகான இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கு தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர்னு பல சுற்றுலா பயணிகள் இங்க வந்து போறாங்க. கெலவரப்பள்ளி டேம். இந்த அணை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும், ஓசூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. 1995 கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை கர்நாடக மாநிலத்தோட எல்லையில அமைஞ்சிருக்கு. இந்த அணை ஓசூர் பகுதி மக்களுக்கு ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமா இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த பல சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துக்கும் வந்துட்டு போறாங்க. பர்ஷ்வ பத்மாவதி ஜெயின் டெம்பிள். இந்த கோவில் உலகிலேயே அதிக உயரம் கொண்ட சிலைகளை கொண்ட கோவில்களில் ஒன்றாய் இருக்கு. இந்த ஜெயின் டெம்பிள் கிருஷ்ணகிரியில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல நிகழும் ஒரு முக்கிய நிகழ்வான கொடியேற்றத்துக்கு வருஷம் முழுவதும் உள்நாட்டில இருந்தும் வெளிநாட்டில இருந்தும் பல மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து போறாங்க. இந்த ஜெயின் டெம்பிள் ஒரு பிரத்யேக யோகா வித்யா மையமா விளங்குது. மற்ற ஜெயின் கோவில்களைப் போலவே ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலையை இந்த கோவில் கொண்டிருக்கு. ரொம்பவே அமைதியான இந்த ஜெயின் கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்கு. நெடுங்கல் பெருமாள் கோவில். இது நெடுங்கல் அணையில இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நெடுங்கல் அணைக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு. சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க தலமா இந்த இடம் விளங்குது. நெடுங்கல் அணை ஆங்கிலேயரால 1888 தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நெடுங்கல் எனும் ஊர்ல இந்த அணை கட்டப்பட்டுச்சு. 11400 மீட்டர் நீளம் கொண்ட இந்த அணை கூட்ட நெரிசல் அதிகம் இல்லாத ரொம்பவே இயற்கை சூழலோட அமைஞ்ச முக்கியமான சுற்றுலாத்தலமா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. இந்த அணையோட பெரும்பகுதி ஒரே கல்லால தடுத்து இந்த அணை உருவாக்கப்பட்டதால நெடுங்கல் அணை என இந்த அணைக்கு பேர் வந்துச்சு. அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில்ல சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயர் சிலைய ஒரு மலையை குடைஞ்சு உருவாக்கியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு தேங்காய் வெற்றிலுடன் கூடிய சிகப்பு நிற துணிப்பை வழங்கப்படுது. அவர்கள் பிரார்த்தனை முடித்த பிறகு
அந்த பையனை அந்த கோவிலில் ஒப்படைத்துட்டு போவாங்க. சுமார் 3 மாத காலம் இந்த சிவப்பு நிற தேங்காய் பைகள் இங்கேயே தொங்க விடப்படும். இந்த பைகள் அப்புறப்படுத்துவதற்கு முன்பதாகவே பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக நம்பப்படுது. இந்த கோவில்ல நந்தி வடிவிலான பாறை இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இந்த பாறையை 11 முறை வலம் வருவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவு செய்யறாங்க. இந்த கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான கோவிலா விளங்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிருஷ்ணகிரி கோட்டை. மிகவும் பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டை இன்றளவிலும் கம்பீரமா ரொம்பவே ஸ்ட்ராங்காவே இருக்கு. மலையேற ஆசைப்படுறவங்களும் பழங்கால நினைவு சின்னங்களை பார்க்க விரும்புறவங்களும் இந்த கோட்டைக்கு போயிட்டு வர்றாங்க. தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கீழ் தேசிய நினைவு சின்னமா இந்த கோட்டை பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த கோட்டை பல்வேறு காலகட்டங்களில் நடந்த எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஓட்டங்களை கண்ட வலிமை மிக்க கோட்டையா இன்றளவிலும் இருக்கு. இந்த கம்பீரமான கோட்டை விஜயநகர பேரரசின் கீழ் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இந்த வலிமையான கோட்டை எதிரி படைகளிடம் இருந்து பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்ததால தமிழகத்தின் நுழைவாயில் என்றும் அழைக்கப்படுது. அவதானப்பட்டி லேக் பார்க். இது கிருஷ்ணகிரியில இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் சேலம் பெங்களூர் NH அமைஞ்சிருக்கு. இந்த ஏரிக்கு தேவையான தண்ணீர் KRP டேம்ல இருந்து கிடைக்குது. இது ஆண்டு முழுவதும் வற்றாத ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியில சுற்றுலா பயணிகள் படகு சவாரி போறதுக்காக ஒரு போட் ஹவுஸும் அமைச்சிருக்காங்க. இந்த ஏரிக்கு பக்கத்திலேயே ஒரு அழகிய சிறுவர் பூங்காவும் அமைச்சிருக்காங்க. இங்கு சிறுவர்கள் என்ஜாய் பண்ணும் விதமா நிறைய விளையாட்டுகளும் இருக்கு. அரசு அருங்காட்சியகம். இது 1993 12வது மாவட்ட அருங்காட்சியகமாக திறக்கப்பட்டுச்சு. இந்த அருங்காட்சியகம் கிருஷ்ணகிரியில் காந்தி சாலையில் அப்சரா தியேட்டருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. இந்த அருங்காட்சியகத்தில் நடுக்கல், பதப்படுத்தப்பட்ட விலங்குகள், பறவைகள், கல்வெட்டுகள், கற்சிலைகள், சுடுமண் படிமங்கள், கலைப்பொருட்கள் போன்ற நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்களை இங்கே பார்க்க முடியும். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பல வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்களை இங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்க. இங்கு கிருஷ்ணகிரியை சுற்றியிருக்கும் கோட்டைகள் பற்றியும் நிறைய தகவல்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஐயூர் எக்கோ டூரிசம் பார்க். இந்த இடம் தேன்கனி கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஓசூர்லிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுச்சூழல் பூங்கா கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1060 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பூங்கா வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருது. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி பெற்று தான் இங்கே நம்ம சுற்றுலா போக முடியும். இங்கு ஒரு ஏரியும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எலிஃபண்ட் வாட்ச் டவரும் வச்சுருக்காங்க. இந்த ஏரிக்கு தண்ணி குடிக்க வர யானைகள் மற்றும் பல காட்டு விலங்குகளை இந்த வாட்ச் டவர்லேருந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த பூங்கால மூங்கில் குடில்கள், பாரம்பரிய குடில்கள், கண்காட்சி கோபுரம், சிறுவர்கள் விளையாட்டு மைதானம், செயற்கை நீர் ஊற்றுகள்னு நிறையவே இருக்குது. இந்த காடை பசுமை மாறா குளிர்ச்சியான வனப்பகுதி அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே அல்லல் மற்றும் நக்கி ஆகிய மரங்கள் கூட்டுத்தொகுப்பாக இருக்கிறதுனால இந்த பகுதியை அல்லல் தோப்புன்னு அழைக்கிறாங்க. இந்த மரங்கள் ஒன்றோட ஒன்று பின்னி பிறைந்து மேற்கூரை போன்று அமைஞ்சிருக்கிறதுனால சூரிய ஒளி புகாமல் தடுக்கப்படுது. ஆகவே இந்த பகுதி ஆண்டு முழுவதும் மிகவும் குளிர்ச்சியாகவே இருக்குது. ஆகவே இந்த சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு ஆண்டு முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி போகிறாங்க. உங்கள் விடுமுறை நாட்களில் ரொம்பவே அமைதியாக இயற்கை சூழலில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம். சந்திரசூடேஸ்வரர் கோவில். இந்த கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த பழமையான கோவிலாகும். இந்த சிவன் கோயில் ஒசூர் NH ரோட்டில் மலை உச்சியின் மீது அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலும் இந்த கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 9வது மற்றும் 10வது நூற்றாண்டைச் சேர்ந்த பல சோழர்கால கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு டெலஸ்கோப் பில்டிங் பார்க்கும் இருக்கு. அதனாலையும் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க. இக்கோவிலில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி அன்று நடக்குது. 13 நாட்கள் மிக சிறப்பாக நடக்கும் இந்த திருவிழாவிற்கு தமிழகம் மற்றும் கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. தட்சணா திருப்பதி கோவில். இந்த கோவில் ஒசூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மலையின் உச்சியின் மீது இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஓசூரில் இருக்கும் ஒரு முக்கியமான விஷ்ணு கோவிலா இந்த கோவில் இருக்கு. இது ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் அல்லது தட்சணா திருப்பதி என்றும் அழைக்கப்படுது. திருப்பதி கோவிலில் உள்ள சிலையை போலவே இங்குள்ள சிலையும் வடிவமைக்கப்பட்டிருப்பது இக்கோவிலின் சிறப்பாகும். மேலும் இந்த கோவில சின்ன திருப்பதி ஒசூர் என்றும் அழைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு அருகிலேயே தென்மெண்ணை ஆறும் ஓடுறதுனால இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இயற்கையான சூழலை விரும்புறவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். பெரியமலை அனுமந்தராய பெருமாள் சாமி திருக்கோவில். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் என்னும் ஊர்ல இருந்து இந்த கோவில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெரியமலைக்கு தகனகிரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு.
இந்த கோவிலில் அனுமந்தராயர் சன்னதியோட விநாயகர் மற்றும் பெருமாள் ஆகியோர் அருள் பாலிக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த மலையில் உள்ள பெருமாளையே தங்களுடைய குலதெய்வமாக வழிபடுறாங்க. புரட்டாசி மாதங்களில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து இங்குள்ள பெருமாளை வழிபாடு செய்கிறார்கள். இந்த கோவிலின் உச்சி கடல் மட்டத்தில் இருந்து 3450 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. மலையின் உச்சியில வெங்கட்ராமண சுவாமி திருமகள் அருள் பாலிக்கிறாங்க. ராஜாஜி நினைவிடம் இது ஒசூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தொரப்பள்ளி எனும் இடத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ராஜாஜி அவர்களின் உடைமைகள் சிலவும் புகைப்பட காட்சியும் அவரது பல்வேறு வாழ்க்கை காட்சிகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ராஜாஜி அவர்கள் பிறந்த இல்லம் அரசு உடைமையாக்கப்பட்டு செய்தி மக்கள் தொடர்புத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருது. இந்த இல்லத்தில் ராஜாஜி குறித்த 200 மேற்பட்ட அரிய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பழமை மாறாமல் இந்த நினைவு இல்லத்தை கூடுதல் அடிப்படை வசதி செஞ்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஸ்ரீ பைரவநாதர் திருக்கோவில். இந்த கோவில் கண்டிக்குப்பம் என்னும் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. காலபைரவரின் தலமான இந்த கோவிலில் நிறைய நாய்களை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் இந்த கோவிலில் ஒரு சின்ன தெப்பக்குளமும் இருக்கு. இந்த கோவிலில் வேப்ப மரத்தில் சிவப்பு நிற தொட்டில்களை வேண்டுதல்களாக கட்டுறாங்க. இங்கே குடில் போன்ற அமைப்பில் பிள்ளையார் சன்னதியும் இருக்கு. இந்த கோவிலில் திரிபுர பைரவி அம்மனுடன் பைரவநாதர் காட்சி தருகிறார். மா பிரத்யங்கிரா காளிகா ஆலயம். இந்த கோவில் ஒசூரில் 2வது சிப்காட் பகுதியில் மோரணிப்பள்ளி என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரத்தில் பிரம்மாண்டமான பிரத்யங்கரா தேவியின் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட அம்மனோட உடல் மனித வடிவிலும் தலை சிங்க வடிவிலும் அமைஞ்சிருக்கும். மல்லாச்சந்திரம் டால்மன். இந்த இடம் கிருஷ்ணகிரியில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. டால்மன் என்றால் கல்லறைகள். பழங்கால கல்லறைகளை கட்ட பயன்படுத்தப்பட்ட பெரிய பாறைகளை டால்மன் குறிப்பிடுறாங்க. இந்த பகுதியை குள்ளர்களின் குடியிருப்புகள் என்றும் இவை பழங்கால மக்களின் புதை குழிகள் என்றும் கூறுகின்றனர். உள்ளூர் மக்கள் பலர் இதை பழமையான கோவில் என்றும் சொல்றாங்க. இந்த டால்மன்கள் 4 பக்கங்களிலும் செங்குத்து கிரானைட் அடுக்குகளை கொண்டு மேல் பக்கம் மூடப்பட்டு காணப்படும். ஒரு சில டால்மன்களில் பக்கவாட்டில் ஒரு சிறிய வட்டத்திறப்பு ஜன்னல்களும் இருக்கும். இங்கு மனிதன் விலங்குகளை வேட்டையாடுவதை போன்ற குகை ஓவியங்களையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல உலக புகழ் பெற்ற வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் கல்லறைகளை புதை பொருள் படிமங்களா பார்க்க முடியும். இப்போ இந்த இடம் இந்திய தொழில் துறையால பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. வெங்கட்ராமண சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் கண்ணம்பள்ளி கணவாய்ப்பட்டி எனும் ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுற்றிலும் ரொம்பவே அழகான மலைகள் இருக்கும். ரொம்பவே இயற்கையான சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மிகவும் பழமையான இந்த கோவிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான கோவிலாக இருக்கு. ராயக்கோட்டை ஃபோர்ட். இந்த கோட்டை ராயக்கோட்டை என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. மிகவும் பழமையான இந்த கோட்டை வரலாற்றை பல யுத்தங்களை சந்தித்து இன்று பழுதடைஞ்சு காணப்படுது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. பழங்கால நினைவு சின்னமான இந்த மலைக்கோட்டையை பார்க்கறதுக்கு நாம 2 மணி நேரம் இந்த மலைப்பாதையில் நடந்து போக வேண்டியது இருக்கும். இந்த கோட்டை கிருஷ்ணகிரியில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் பற்றி பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் எது, எந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, எந்த இடத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராவல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க.